ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த குட்டி குட்டி மஃபின்ஸ் நான் சத்துமாவு வச்சு செஞ்சுருக்கேன். சத்துமாவு வாழைப்பழம் ரெண்டும் சேர்த்து இந்த டேஸ்டான ஒரு சாக்லேட் மஃபின்ஸ். சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேக்கு, குட்டி குட்டி கேக்கு ரொம்ப பிடிக்கும். இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், சத்துமாவில் செஞ்ச மாதிரியே இருக்காது. இப்போ இந்த சத்துமாவு பனானா மஃபின்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே 1.5 கப்புக்கு நான் வாழைப்பழத்தை நசுக்கி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த பழமாக நீங்கள் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். மிக்சியில் போட்டு ஸ்மூத்தாக அடிக்கணும்லாம் இல்லை, ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபோக்கை வச்சு வாழைப்பழத்தை 1/5 நசுக்கினாலே போதும். ஆனால் நம்மளுக்கு 1.5 கப்புக்கு வாழைப்பழ பேஸ்ட்டு தேவை. இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இது கூட இனிப்புக்கு கொஞ்சம் சர்க்கரை சேர்க்கணும். நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு கேக் செய்கிறதுனால ஹெல்த்தியான சர்க்கரையே சேர்த்துக்கலாம். நான் வந்து வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன், பவுடர் பண்ண வெல்லம். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கோகோனட் சுகர், நாட்டு சர்க்கரை எது இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வர வரைக்கும் அடிச்சுருங்க. அடுத்து இது கூட 1 முட்டை சேர்த்துக்கலாம். இந்த முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதையும் ஒன்றா சேர்த்து கலந்துருங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 1/4 கப்புக்கு பால் சேர்க்கணும். பால் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. இந்த நேரத்தில் உங்கள் அவனை 180°C ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு 1.5 கப்புக்கு சத்துமாவு பவுடர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம 2-3 வாட்டி நல்லா சலித்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் கேக்கு. வீட்டில் செஞ்ச சத்துமாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை கடையில் வாங்கின பவுடராக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, 1 சிட்டிகை உப்பும் சேர்த்து இதை நல்லா சலிச்சுக்கோங்க. 2-3 வாட்டி சலிச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். நான் 2 வாட்டி சலித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து 1 டீஸ்பூன் வெனிலா சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ், இந்த சத்துமாவு பவுடர் மிக்சர் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 கப்புக்கு வால்நட் பொடியாக வெட்டி அதை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப்புக்கு சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துருக்கேன். இந்த சாக்லேட் சிப்ஸ் சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஒரு ஹெல்த்தி மஃபின் செய்கிறோம். ஆனால் இருந்தாலும் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. இப்போ இதை பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவராக ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாதீங்க, ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கேக் வந்து சாஃப்டாக வரும். சின்ன பிள்ளைங்களுக்குன்னு செய்கிறதுனால நான் குட்டி குட்டி மஃபின்ஸ் தான் செய்கிறேன். இது வந்து மினி மஃபின்ஸ் தான். இந்த மாதிரி சின்ன சைஸ் இல்லைன்னா நீங்கள் சாதா சைஸ் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மஃபின் ட்ரேயில் இந்த பேப்பர் லைனர்ஸ் போட்டுட்டு 1 சின்ன ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேட்டர் எடுத்து 1/2 பேப்பர் லைனர் ஃபில் ஆகிற மாதிரி போடுங்க. ரொம்ப ஃபுல்லாக நிரப்ப வேண்டாம், அப்போ பேக் பண்ணும்போது நிரம்பி வலியும். 1/2க்கு வர மாதிரி போட்டுருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த அவனில் 10-12 நிமிஷம் தான் எடுக்கும். இது ரொம்ப குட்டி குட்டி மஃபின்ஸாக இருக்கிறதுனால 12 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. பெரிய சைஸு நீங்கள் பேக் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி 1 டூத்பேக் இல்லை ஸ்கியூவரை உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா க்ளீனாக வரணும். இது பேக் பண்ணி எடுத்த உடனேயே சூடாக இருக்கும்போதே இதை இந்த மஃபின்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு அடுத்த பேட்ச்சு நம்ம ஊற்றிடலாம். சின்ன சின்ன மஃபின்ஸ்ன்றதுனால இதில் நிறையா வரும். 1 கிட்டத்தட்ட 30-35 மஃபின்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்.
அவ்வளோதான். ஒரு டேஸ்டான, ஹெல்த்தியான, ஒரு க்யூட்டாக அழகாக இருக்க மாதிரி சின்ன சின்ன சாக்லேட் பனானா சத்துமாவு மஃபின்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு இது சத்துமாவில் செஞ்சேன்னு சொல்லலைன்னா யாருக்குமே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குட்டி கேக்கோட ட்ரிக்கே நம்ம நல்ல பழுத்த வாழைப்பழமாக யூஸ் பண்ணணும், அதுதான் டேஸ்ட்டு. அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கேக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு ஸ்நாக் பாக்ஸில் போட்டு கொடுக்கறதுக்கு இல்லை வீட்டுக்கு வந்தோன்னு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இன்னொன்று ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஃபஜ்ஜியாக சாக்லேட்டியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹெல்த்தியான கேக் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை.